Welcome to Archie Tamilville. Today's special என்ன பார்க்க போறோம்னா சுட சுட வெங்காய சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 2 கப் மைதா எடுத்துறோம். ஒரு பவுல்ல சேர்த்துறலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ வந்து மேலே கொஞ்சமா எண்ணெய் தடவி நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு துணியை போட்டு மூடி கொஞ்ச நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஆனியன் ஸ்டஃப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம். 2 வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் சாட் மசாலா, அவல் வந்து ஒரு சின்ன கப்பு சேர்த்துக்கலாம். அவல் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம சாப்பிடும் போது சமோசா வந்து நல்லா உள்ள மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சமோசாக்குள்ளே வைக்கிற வெங்காயம் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாவு வந்து நம்ம 2 பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாதி மாவு வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி திரட்டிக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ 5 பீஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 5 பீஸாக கட் பண்ணோடனே ஒரு ஒரு பீஸும் எடுத்து நல்லா ரோல் பண்ணுங்கள். நல்லா அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் பண்ணுங்கள், பால் மாதிரி. அப்போ தான் நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்க்கும் போது நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் நல்லா கிடைக்கும். இப்போது எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போது சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா தேயுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த சமோசா சீட்டு வந்து நல்லா மெலிசாக கிடைக்குங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தேய்ச்சிக்குங்க.
இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டோம். அது மேலே லைட் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து மைதா மாவு வந்து லைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தி மாவையும் தேய்ச்சி வச்சுருக்கோம், அந்த மாதிரி 4 லேயர் போட்டுக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்க லேட் ஆகும், அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணிவிட்டு 4 ஷீட் ஒன்றா போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் மேலே வந்து மைதா மாவு போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி சுட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு டக்குன்னு வேலையும் முடியும், சமோசா சீக்கிரமும் செஞ்சு முடிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது தவா வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் துணி கையில் எடுத்துக்குங்க, நல்லா இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க. நம்ம ரொம்ப சப்பாத்தி செய்கிற மாதிரி சுட வேணாங்க, லைட்டாக ரெண்டு பக்கம் திருப்பி போட்டால் போதும். ரெண்டு பக்கமும் அந்த துணியால் லைட்டாக அழுத்தம் கொடுங்க. இது எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம உள்ளே இன்னும் 2 ஷீட் இருக்குல்ல, அந்த 2 ஷீட்டும் நல்லா ஹீட் வந்து ஈவனாக ஃபார்ம் ஆகும். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு கப்பில் கொஞ்சமாக மைதா எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காக ரெடி பண்ணுறோன்னா பசை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். லைட்டாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பசை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வைங்க, அதை என்ன செய்யுதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம லேயர் பிரிக்கலாம். எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஒரு ஒரு லேயராக பொறுமையாக எடுங்க. பிரிக்க வந்து எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஷீட்டையும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஷீட்டையும் நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போது நடுவில் வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சமோசா சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது சமோசா லேயர் மடிக்க போகிறோம், நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்துக்குங்க, இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு சைடில் மடிங்க. திருப்பி இந்த பக்கம் திருப்பி மடிங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக ஒரு கேப் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி மடித்த உடனே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுக்கலாங்க. உள்ளே வச்ச உடனே நம்ம பசை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சுற்றியும் தடவி விடுங்க நல்லா. இப்போ மேலே வந்து நல்லா பசையை வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், நம்ம வீட்டிலே செய்யலாங்க. 2 மடிப்பு மடிச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி பசையை ஒட்டிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சமோசா சேஃப் வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ சைடில் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா எக்ஸஸ், அது வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா போட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க, கலர் நல்லா மாறுது பாருங்கள். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அந்த சமோசா கருவேப்பிலைலாம் சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற சமோசாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா எக்ஸஸாக அந்த ஷீட்ஸில், அதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இது தனியாக வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம, அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நல்லா சுட சுட மொறு மொறுன்னு சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், உள்ள ஸ்டஃப்பிங் வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குங்க. சுட சுட ஆனியன் சமோசா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.